ஹலோ ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வதந்தி த ஃபேபிள் ஆஃப் பெலோனி வெப்சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா தமிழ் வெப்சீரிஸ் தான். இந்த வெப்சீரிஸ் வந்து அமேசான் பிரைமில் லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆயிருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா எஸ்ஜே சூர்யா, லைலா, நாசர், விவேக் பிரசன்னா இவங்கெல்லாம் மெயின்லேட் பண்ணியிருக்காங்க. இந்த வெப்சீரிஸை பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ லூயிஸ் அவர் தான் இந்த வெப்சீரிஸை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த டைரக்டருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொலைகாரன்ற மூவி பண்ணியிருந்தார். லீலை அண்ட் கொலைகாரன்ற ரெண்டு மூவி பண்ணியிருக்க ஒரு டேரக்டர் இவர். ஸோ கொலைகாரனே எப்படின்னு தெரியும், ஒரு த்ரில்லர் ஜோனர். அந்த மாதிரி தான் ஒரு கொலையை மறைக்கிற ஒரு த்ரில்லர் ஜோனர். அதே ஜோனர் தான் இந்த வெப்சீரிஸ்லேயும் அவர் ட்ரை பண்ணியிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 8 எபிசோடாக வருது. கிட்டத்தட்ட ஒரு 7 ஹவர்ஸ் கிட்ட போகுது. இதை நான் 2 நாளாக பிரித்து பிரித்து தான் 4 எபிசோடாக பார்த்தேன். அட்டன் ஸ்டிச் பார்க்கணும் கூட பார்க்கலாம். 7 ஹவர்ஸ் கண்டினியூஸாக போகும். ஜென்ரலாக இந்த வெப்சீரிஸில் எனக்கு ஹைலைட்டாக பட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சஞ்சனா அவங்க வந்து வெலோனின்ற ஒரு கேரக்டரில் பண்ணியிருக்காங்க. அவங்க டெத்துனால தான் இந்த வெப்சீரிஸில் என்ன நடக்குது, அவங்க டெத்துக்கான காரணம் என்னன்றது தான் இந்த வெப்சீரிஸோட கதையே. ஸோ அவங்க கேரக்டர் ரொம்பவே சூப்பராக இருந்தது எனக்கு. அவங்க கேரக்டர் ஒரு ஆங்கிளில் பார்க்கும்போது அந்த 13 ரீசன்ஸ் வாயில் வர அந்த ஹெனா பேக்கரோட கேரக்டரை பார்க்குற மாதிரியே இருந்தது. பட் அந்த கதை வேறு, இந்த கதை வேறு. ஸோ எனக்கு அந்த ஒரு ஃபீல் இருந்தது. ரொம்ப ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் தான் அவங்களுக்கு. அவங்ககிட்ட பெருசாக அந்த ஒரு ஆக்டிங் கிட்டிங் இதெல்லாம் கூட அவங்க நேச்சுரலாக அந்த கேரக்டருக்கு அவங்களால எவ்வளோ பண்ண முடியுமோ அது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. படத்துக்கே அவங்க தான் முக்கியமான ஒரு கேரக்டர். அந்தளவுக்கு அவங்க ரோல் நல்லா இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்ஜே சூர்யா செகண்ட் எபிசோட்ல இருந்தால் வராரு. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வரல, செகண்ட் டு 8th எபிசோடு வரைக்கும் அவர் இருக்காரு. அவரோட சீன்ஸ், வர சீன்ஸ் எல்லாமே வந்து அப்படி ஒரு மாசாக இருக்குன்னு சொல்லலாம். எஸ்ஜே சூர்யா அவரோட ஸ்டைலில் அந்த போலீஸ் ட்ரெஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாநாடுல பார்த்தா அதே அந்த ஒரு இது கெத்து காட்டுறாரு. அதில் என்ன வில்லனா பண்ணியிருந்தாரு. இதில் வந்து ஹீரோவாக அந்த வெப்சீரிஸோட மெயின் ரோல் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருந்தது. அவர் பேசுகிற டைலாக்ஸ்லாம் சில இடம் பார்த்தீங்கன்னா எஸ்ஜே சூர்யா வந்து இந்த 5th எபிசோடுன்னு நினைக்கிறேன், 5th or 6th எபிசோடில் அவர் வந்து கண்டினியூஸாக ஒரு 5 to 6 மினிட்ஸ் கிட்ட ஒரு டைலாக் பேசுவார். ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா அந்த அட்டன் ஸ்டெச்சு சிங்கிள் ஸ்டெச்சில் பேசுகிற டைலாக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி அவரோட பாடி லாங்குவேஜ், அவர் ஸ்டைல், அதெல்லாம் அவர் பண்ண விதம், ஜென்ரலாக அவரோட ஆக்டிங் எப்படி இருக்குமோ அது ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. இந்த வெப்சீரிஸில் அவரோட ஆக்டிங் தான் ரொம்ப ஒரு முக்கியமாக இருந்தது. த்ரூ அவுட் அந்த 2nd to 8th எபிசோட்ஸில் அவர் அந்த இன்வெஸ்டிகேட் பண்ணுற அந்த விதம் அதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அதே மாதிரி விவேக் பிரசன்னா அவர் கூட இன்னொரு ஒரு எஸ்ஐயா ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. இவர் மேயாதமானலாம் பார்த்துருப்பீங்க, வைபவுக்கு ஃப்ரெண்டாக வந்திருப்பார் ஒரு ரோல். ஸோ அவரோட ரோலுமே ரொம்ப நல்லா சூப்பராக இருந்தது. படத்தில் அவருக்கு தேவையான ஒரு ரோல். மெயினாக அவரும் பார்த்தீங்கன்னா இந்த கன்னியாகுமரி ஸ்லாங் பேசுகிறார், அது ரொம்ப நல்லா இருந்தது. அவர் பேசுகிற ஸ்லாங் ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்தே அவர் அந்த கன்னியாகுமரி ஸ்லாங் தான் பேசிட்டு இருக்காரு. அது ரொம்ப நல்லா இருந்தது. எஸ்ஜே சூர்யாவுமே இந்த வெப்சீரிஸ் ஃபுல்லாக வந்து அந்த ஒரு கன்னியாகுமரி தூத்துக்குடி அந்த ஸ்லாங் கலந்து பேசுகிற அந்த ஸ்லாங் தான் பேசுகிறார். இந்த படத்தில் எல்லாருமே கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தூத்துக்குடி ஸ்லாங் தான் பேசுகிறாங்க. எஸ்பெஷலி இவங்க ரெண்டு பேரும் எஸ்ஜே சூர்யா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே பக்காவாக கன்னியாகுமரி ஸ்லாங் பேசியிருக்காரு. அது ரொம்பவே நல்லா இருந்தது. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா லைலா வந்து இந்த வெப்சீரிஸில் ஒரு மதர் ரோல் பண்ணியிருக்காங்க. ஹீரோயினுக்கு அந்த மெயின் கேரக்டர் சஞ்சனா அந்த இறந்து போன அந்த வெலோனி அந்த விக்டமுக்கான அம்மா கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு நல்ல கேரக்டர் அவங்களுக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ சர்தார்ன்ற படத்தில் நடித்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் இதில் வந்து ஒரு நல்ல கேரக்டர் தான் இருக்குது. ஆனால் பாவம் அவங்க சர்தார்லேயும் இறந்து போயிடுறாங்க அந்த படத்தில். இந்த வெப்சீரிஸ்லேயும் பார்த்தீங்கன்னா கடைசி எபிசோடில் அவங்க இறந்து போயிடுறாங்க. அவங்களுக்கும் ரொம்ப இதில் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர். அதுவும் ட்விஸ்ட்லாம் இருக்குது, சில ட்விஸ்ட் அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த ட்விஸ்ட்ல அவங்க கேரக்டர் வந்து ரொம்பவே வந்து ஒரு நல்லா பிளே பண்ணுது. அதே மாதிரி இந்த வெப்சீரிஸ்ல பார்த்தீங்கன்னா நாசர் வந்து ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. ஒரு ஆத்தரா இந்த புக்கு அதில் ஒரு நாவலிஸ்டாக ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. ரொம்ப ஒரு நல்ல ரோல். படத்தில் அவருக்கு ஒரு முக்கியமான ஒரு ரோல் தான். அப்பப்போ வந்துட்டு போகிறாரு ஒரு எபிசோட்லேயும் ஒரு 5-5 நிமிஷம். ஸோ அவரோட ரோலுமே ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இதில் நல்லாவே இருந்தது. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ஸ்மிருதி வெங்கட் அவங்க வந்து இந்த வெப்சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஜே சூர்யாவுக்கு ஒரு ஒய்ஃபாக பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 4 எபிசோடு ஒரு 5-6 எபிசோடு வரைக்கும் எஸ்ஜே சூர்யாவுக்கு அப்படி ஒரு சப்போர்ட்டிவாக இல்லாமல் ரொம்ப அவர் வேலை பார்க்குறதே அவங்களுக்கு பிடிக்காத மாதிரி இருந்த ஒரு அவங்க 7th and 8th எபிசோடு ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ஒய்ஃபாக பண்ணியிருக்காங்க ஸ்மிருதி வெங்கட். அவங்க ரோல் ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் அவங்க போய் ஒரு இறந்த பொண்ணை பற்றி தான் இவர் வந்து அந்த விக்டமை பற்றி தான் பேசிட்டு இருப்பார். ரொம்ப நம்மளே போட்டு குழப்பறானுங்களே, இவன் கொண்டானா அவன் கொண்டானா என்ன ஆச்சு அப்படின்னு ரொம்ப குடிச்சிட்டு புலம்பி பேசிட்டு இருப்பார். அதை பார்த்துட்டு இவங்க வந்து ஓ இவர் யாரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வந்து அவங்க அப்பா கிட்ட கூடி போயிடுவாங்க. அந்த சீன்லாம் கொஞ்சம் ஃபன்னாகவே இருந்தது. என்னடா அது இப்படிலாம் கூட போவாங்க இங்கே அந்த காலத்தில், அதாவது அவர் இறந்து போனதை பொண்ணை பற்றி தான் பேசுகிறாருன்னு தெரிஞ்சு இவங்க போவாங்க. அந்த சீன்லாம் கொஞ்சம் லைட்டாக சில்லியாக இருந்ததுன்னு தான் சொல்லுவேன். மெயினாக இந்த வெப்சீரிஸ்க்கு எனக்கு ஹைலைட்டாக பட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ லூயிஸோட ஒரு ஸ்க்ரீன் பிளே தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு 8 எபிசோடு ஜென்ரலாக இப்போ வர எல்லா தமிழ் வெப்சீரிஸுமே இப்போ அந்த ஃபார்மெட் தான் கொண்டு வந்திருக்காங்க. சீசன் 1 ஒரு 8 எபிசோடுன்ற மாதிரி, அதுவும் ஒரு 7 ஹவர்ஸ் கிட்ட போகிறதுன்றதுனால எங்கேயும் அந்தளவுக்கு ரொம்ப பெருசாக ஒரு லேக் அடிக்காத அளவுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஆடியன்ஸ் சீட் எச்சில் உட்கார வைக்கணுன்ற மாதிரி தான் சில சில சீன் வச்சு அப்படி கொஞ்சம் ஸ்லோவாக கொண்டு போயிருக்காரு. அதுவும் இவங்களா அவங்களா அவங்களா இவங்களா கில்லருன்ற மாதிரி அவங்க சுற்றி மண்டையை போட்டு நம்மளே குழப்ப தான் வச்சிருக்காரு. அந்த 5th எபிசோடில் அந்த எஸ்ஜே சூர்யா ஒரு 5 நிமிஷம் லென்த்தியாக டைலாக் பேசுகிற மாதிரி நம்மளே பேச வச்சிருவாங்க போல அந்த மாதிரி இருக்குது.
அப்படி போட்டு ரொம்ப நம்மளை குழப்பி கொண்டு போன விஷயம் அந்த ஸ்கிரிப்ட்ல ரொம்ப ரைட்டிங் சூப்பராகவே இருந்தது. எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் எபிசோட் மட்டும் தான் கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆச்சு, அந்த செகண்ட் தேர்ட்லேருந்து ரொம்ப கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும்போது, எஸ்பெஷலி இந்த ஃபிஃப்த் எபிசோட்லேருந்து ஃபிஃப்த் சிக்ஸ்த் செவன்த் எயிட்டு ரொம்ப பரபரான்னு போச்சு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த எபிசோட்ஸ் இந்த நாலு எபிசோட்ஸ் தான். லாஸ்ட் ஒரு ஃபோர் எபிசோட்ஸ் கதைக்கு ரொம்பவே ஒரு தேவையாக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது அவரோட அவரோட டேரக்ஷன். ஆக்சுவலாக ஒரு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொலைகாரன் பண்ணியிருந்தார், அப்போவே தெரியும் சரியான ஒரு டேரக்டர் அவருன்னு. இந்த வெப்சீரிஸை ரொம்ப பக்கவாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. மெயினாக அதில் இன்னும் எனக்கு ஹைலைட்டாக பட்டது பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த பிஜிஎம் அதுதான் ரொம்ப வந்து இதுக்கு ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நல்லா அந்த பக்கு பக்குன்னு இருக்க சில பிஜிஎம்லாம் பார்த்தீங்கன்னா அது நமக்கு தூக்கி போடுற மாதிரி ஹார்ட் பீட் வந்து சவுண்ட் வர கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு வர பார்த்தோன்னா ஸோ ரொம்ப ஒரு மாதிரி இருந்தாலும் அவரோட பிஜிஎம் ரொம்ப நல்லா சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக அதோட இதுக்கு மியூசிக் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா சைமன் கே கிங் அவர் தான் இது மியூசிக் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருந்தது அவரோட மியூசிக். ஏன்னா இதில் வந்து அந்தளவுக்கு வந்து சாங்ஸ் எதுவும் இருக்காது வெப்சீரிஸை பொறுத்தவரைக்கும். ஜென்ரலாக அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரில் தான் அது இந்த மாதிரி ஒரு த்ரில்லர் ஜெனரலாக நம்மளை மிரட்டுவாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்தது ஓரளவு இவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர். அதே மாதிரி எடிட்டிங்கும் பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் கெவின் அவரோட எடிட்டிங் நல்லா இருந்தது இதில். ஏன்னா கொஞ்சம் லென்த்தியாக இருந்தது எனக்கு, ஓரளவு ஷார்ட் பண்ணியிருக்கலாம், பட் கதைக்கு தேவைப்படனால ஒரு செவன் ஹவர்ஸ்க்கு மேலே போயிருக்கு வெப்சீரிஸ். ஒரு ஒரு எபிசோட ஒரு ஹாஃப் ஆஃப் அவர் எடுத்து கூட கொண்டு போயிருக்கலாம் கதையை, பட் சரி ஒரு 45-50 மினிட்ஸ் கிட்ட போட்டோம் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போயிருக்காங்க. கடைசி எபிசோட் மட்டும்தான் ஒரு 1 hour கிட்ட போகுது. ஸோ அவரோட அவரோட எடிட்டிங்கும் ஓரளவு ஓகேவா, நல்ல கதைக்கு தேவையான விஷயங்கள் இருந்தது, ரொம்ப ஒரு பெரிய லேக் இல்லாத மாதிரி தேவையான எல்லா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸுமே கரெக்டாக எடிட் பண்ணியிருந்தார். அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா இதில் வந்து சரவணன் ராமசாமி அவரோட சினிமாட்டோகிராஃபி மெயினாக எனக்கு பட்டது என்னன்னா இந்த கன்னியாகுமரி சுற்றி இருக்க மலை கிராமங்க அந்த லொக்கேஷன்ஸ் அதெல்லாம் ரொம்ப உண்மையில சூப்பராக இருந்தது. இந்த படத்தோட ப்ளஸ்ஸே அப்படிதான், இந்த வெப்சீரிஸோட ப்ளஸ்ஸே அதுதான். ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே பார்த்துட்டு அந்த ஒரு ஏரியல் ஷாட்ல வந்து அந்த லொக்கேஷனை காட்டுற இடம் அதெல்லாம் வந்து கன்னியாகுமரி அந்த விண்மில் அந்த லொக்கேஷனை காட்டுற இடம்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் இவங்க சில சில லொக்கேஷன்ஸ் காட்டுக்குள்ளே எடுத்து அந்த தேர்டு ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் சிக்ஸ்த் அண்ட் எபிசோட்ஸ்லாம் பார்க்கும்போது அந்த இந்த லொக்கேஷன்ஸ்லாம் கன்னியாகுமரி சரௌண்டிங்கில் தான் இருக்குது, பட் ரொம்ப நல்ல சூப்பரான ஒரு நேச்சுரலான பிளேஸாக இருந்தது. அவரோட சினிமாட்டோகிராஃபி ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த வெப்சீரிஸ்க்குன்னு சொல்லுவேன். மொத்த 8 எபிசோட்லையுமே அந்தளவுக்கு ரொம்ப பளிச்சுன்னு இருந்தது இந்த வெப்சீரிஸ் பார்த்தீங்கன்னா. ஸோ அதுதான் இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து இப்போ ரீசெண்டாக வந்த எல்லா தமிழ் வெப்சீரிஸே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த விலங்கு இந்த சுழல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கொலைக்கான காரணங்கள் யார் அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு 8 எபிசோடில் தான் எடுத்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட கொண்டு போனாங்க. சேம் இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் வெலோனின்ற கேரக்டர் இறந்து போகிறாங்க, இதுக்கான காரணங்கள் யாருன்னு தெரிஞ்சு அதை கண்டுபிடிக்க ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட தான் இந்த 8 எபிசோட் போகுது. ஒரே இந்த தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா சேம் இதே ஒரு க்ரைம் ஃபார்முலா தான் கொண்டு வராங்க. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா இப்போ ஜெனரலாக ஒரு ஜாலியான ஒரு வெப்சீரிஸ் எடுத்தால் கண்டிப்பாக ஒரு 8 ஒரு 7 எபிசோட் போட்டு யாரும் நம்ம ஆடியன்ஸ் பார்க்க மாட்டாங்க. கொஞ்சம் இந்த மாதிரி த்ரில்லர் ஜெனரில் போனால் எல்லாரும் பார்க்குறாங்க, பட் இதுவும் நல்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது. பட் இந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கோம் நம்ம அதில் புதுசாக எதுன்ற மாதிரி தோணும். அதுவும் இதில் வந்து நம் ஆக்சுவலாக நான் வந்து 5th எபிசோடில் கில்லர் வேற ஒரு ஆளுன்ற மாதிரி தான் நம்மகிட்ட காட்டுறாங்க. நானுமே ஏ 4th எபிசோட்லேயே நான் இது கில்லர் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு நான் நினச்சி 7th 8th எபிசோட் வரைக்கும் அவன் தான் கில்லர்னு நினைக்கிற வைக்கு 7th எபிசோட் வரைக்கும் அவன் தான் கில்லர்னு நினைக்கிற வைக்கு கடைசியில் அவன் கில்லர் கிடையாதா, இவன் தான் கில்லர் நம்ம எதிர்பார்க்காத ஒரு ஆளை காட்டுறாங்க. அதுதான் கிளைமேக்ஸ் ஒரு ட்விஸ்ட், ரொம்ப தரமாக இருந்தது, ரொம்ப எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட். நம்ம நிறைய வெப்சீரிஸ் இந்த மாதிரி ட்விஸ்ட் எல்லாம் பார்த்துருப்போம், பட் இதுவும் கொஞ்சம் நல்லாவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ லைனாக இந்த மாதிரி ஒரு க்ரைம் த்ரில்லர் அதிகமாக இந்த மாதிரி ஒரு க்ரைம் த்ரில்லர் வெப்சீரிஸ் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். க்ரைம் த்ரில்லர் மூவி பார்க்குறவங்களுக்கு இந்த வெப்சீரிஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு 7 hours போகும், ஒரு 2 பிரிச்சு கூட நீங்கள் பார்த்துக்கலாம், 3.5 hours 3.5 hours ஒரு மூவி மாதிரி. அந்தளவுக்கு வந்து நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப ஒரு கண்டினியூட்டி மாறாமல் பக்காவாக இருக்குது. அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் கொண்டு போயிருந்தாங்க. லைட்டாக சில இடத்துல லேக் அண்ட் ஸ்லோ இருக்கும், பட் அது பெருசாக தெரியல, ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவே போயிருந்தது. இந்த வெப்சீரிஸ்க்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10 வந்து ஒரு 7.5 கொடுப்பேன். அந்தளவுக்கு ரொம்ப ஒரு ஒர்த்தான ஒரு தரமான ஒரு வெப்சீரிஸ் இது. பெருசாக ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் இந்த வெப்சீரிஸ் வந்தது கூட தெரியாமல் திடீர்னு அமேசான் பிரைமில் பார்த்துட்டு அப்புறம் நான் பார்த்தது தான். நான் நேற்று பார்த்தேன், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பார்த்தேன், ரொம்ப சூப்பராகவே இருந்தது. ஸோ ஆண்ட்ரியல் லூவிஸ் அவர் வந்து கொலைகாரன் மாதிரி ஒரு சூப்பர் மூவியை கொடுத்த டேரக்டர் இந்த வெப்சீரிஸ்மே நல்லா சூப்பராக கொடுத்துருக்காரு. இதுக்கு அடுத்தும் அவர் வந்து மூவி தான் பண்ணுறாருன்னு கேள்விப்பட்டேன். பார்ப்போம் எப்படி இருக்கு. இவரோட ஜேர்னல் பார்த்தீங்கன்னா இந்த த்ரில்லர் ஜேர்னல் தான், ஒரு கொலையை மறைக்கிறது எப்படி அப்படின்ற ஒரு டைப் ஆஃப் ஜேர்னல் தான். அதே அவர் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் சொல்லியிருக்காரு இதில். பொறுத்திருந்து பார்ப்பதுக்கு அப்புறம் வர இவரோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எப்படி இருக்குன்றது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட லிங்க்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.